ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் தான். ஸோ எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீக்கெலாம் வந்து நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம்ல, அதுக்கெலாம் வந்து என்ன மாதிரிலாம் திங்ஸ் வாங்கலாம், எங்கே போய் வாங்கலாம், திருச்சியில் வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து என்னென்ன பெஸ்ட்டாக கிடைக்கிது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் தொட்டியம்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து டேவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் இது திருச்சி போய் ரீச் ஆகும்போதெல்லாம் வந்து ஒரு 11:30-12 கிட்டே ஆயிடுச்சு. நியூ ட்ரெஸ் வாங்க போகிறோன்னா யாருக்கு தான் ஹாப்பியாக இருக்காது. ஸோ நாங்கள் வந்து நல்ல ஒரு கிறிஸ்மஸ் மூடில் வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். நாங்கள் எப்போதுமே திருச்சி போகிறப்போ இந்த வாலாஜா வணிக வளாகமில் பார்க்கிங் லாட் இருக்குள்ளே, இங்கே தான் வந்து பார்க் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ரொம்ப சேஃபாகவே இருக்கும். நம்ம சப்போஸ் மங்களன் மங்கள் இல்லை இந்த வாலாஜா வணிக வளாகத்தில் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அப்படியே ஃப்ரீ பார்க்கிங் தான், நம்ம பே பண்ண தேவை கிடையாது. இல்லைன்னா காருக்கு வந்து 40 ரூபீஸ், டூ வீலருக்கு 20 ரூபீஸ் அந்த மாதிரி பே பண்ணிட்டு வரணும். மலைக்கோட்டை வந்துட்டாலே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே திருச்சியில் தான் படித்தேன், ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாமே நல்லா ரவுண்ட் அடிப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே அப்படியே போயாச்சு. ஆன்ட்டி அங்கிள் எங்களுக்கு முன்னாடியே வந்து நக்கோடா வந்துட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நக்கோடாவை பொறுத்த வரைக்கும் சில்க் சாரீஸ்லாம் வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும், நல்லா யூனிக் டிசைன்ஸில் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் சாரீஸ். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 8 இயர்ஸாகவே வந்து வெறும் பட்டு சாரீஸாகவே தான் வாங்கிட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு. ஸோ இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் ஃபேன்சி சைட் போயிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த சைட் தாவியாச்சு. இருந்தாலும் இந்த பிளாக் கலர் சாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 9800 something வந்துருந்துச்சு. எல்லாமே ப்யூர் சாஃப்ட் சில்க், ஃபேப்ரிக் தொட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு யாருக்கு மெயினாக வாங்க போயிருந்தோன்னா என் ஹஸ்பண்டுக்கு அங்கிளுக்குந்தான், ஆனால் நாங்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் வந்து ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்களுமே வந்து ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு. டைம் ஆக ஆக இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாகவே ட்ரையல் ரூமில் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு அந்த மிரரை பார்த்துட்டு விளாண்டுட்டு இப்படியே தான் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. லக்கீலி அன்றைக்கி வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு ட்ரெஸ்லாம். நெக்ஸ்ட்டு எங்கள் ஆன்ட்டிக்கு வாங்கலான்னு தான் சாரீ செக்ஷன் வந்திருந்தோம். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, நல்ல திக்கான கோரா சில்கில் எடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து காட்டன், ப்யூர் காட்டனில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அந்த க்ரேப்லேயே வந்து நல்ல திக் மெட்டீரியலில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப எதுவும் மெயின்டைன் பண்ணணும்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டால் போதும். ஸோ நம்ம ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம அயன் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேஸ்டல் ஷேட்ஸு நிறையா வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காஸ்ட்யூமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. எனக்கு பட்டு சாரீ தான் ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சு, இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்லாம் வந்து நல்லா ரீசனபிளாக சூப்பராக இருந்துச்சு. இக்கட் சாரீஸும் இருந்துச்சு சில்க் காட்டன்லேயே, அது எல்லாமே வந்து 2.5 மேலே தான். ஆன்ட்டிக்கு பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு ரெண்டு சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கிட் செக்ஷன் போயிட்டேன்.
நக்கோடல பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அவங்களே வந்து நமக்கு பேண்ட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து கேரளா மெஸ்க்கு தான் சாப்பிட போயிருந்தோம். கேரளா மெஸ்ஸில் கேரளா ஸ்டைல்லே வந்து ஹாட் வாட்டரில் வந்து இந்த ரெட் கலரில் இது போடுவாங்கள்ல வெந்தயம், ஒரு ரூட்டு, அப்புறம் சீரகம் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா தண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு, மழை வரப்போகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் வந்து நக்கோடெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ வாங்க அகமத் பிரதர்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அங்கே போயிருந்தோம். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அடிக்கடி வந்து மலைக்கோட்டை சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போவோம், ஆனால் அந்த அகமத் பிரதர்ஸ் மட்டும் நான் உள்ளே போய் பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. இப்போ சாரதாஸ்லாம் போனோம்னா எல்லா ஏஜஸ்க்கும் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாமல் இங்கே வந்து கரெக்டாக வந்து 6 to 7, 8 to 9 இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே உள்ள வேலை பார்க்குற பிள்ளைங்களுமே வந்து கரெக்டாக நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ கைட் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாகவே வந்து டால்மின்க்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி. நார்மலாக வந்து பேண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லியிருந்தாங்க மற்ற ஷாப்ஸ்லலாம், இங்கே வந்து 650 வந்து ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக கிடச்சிருச்சு. டாலு குட்டிக்கு வாங்கிட்டு இருக்கும்போதே ஆறு குட்டி ஞாபகம் வந்துட்டார். சரி அவனுக்கும் அப்படியே வாங்கிடலாம் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்ட்டு தான் அவனுக்கு வந்து ஷெர்வானி மாதிரியே வாங்கிடலாம் அப்படின்ட்டு லைட் கலர்ஸாக தேடிட்டு இருந்தேன். ஸோ சூப்பரான ஒரு கிரே கலர் காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அதையே பிக் பண்ணி சாருக்கு பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திபன் அண்ணனோட குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிடலாம், தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த குழந்தைக்கும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு வாங்கிட்டு இருந்தோம். அகமதுலேயே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் அவைலபிள். ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து டாய்லெட் போயிட்டு வர கேப்பில் நான் எனக்கு நிறையா பலாசோஸ் வாங்கிட்டேன். ஸோ 250 வந்து சூப்பர் சூப்பரான பலாசோஸ் சேல் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இவங்கெல்லாம் வர கேப்பில் நான் அப்படியே நல்லா அள்ளிட்டேன். உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி பலாசோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்கள் அகமத் பிரதர்ஸில் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் நான் நைட்டிஸே யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் நைட்டியே மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேன். பலாசோ வந்து நிறையா வாங்கி வச்சிட்டேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் ஆயிடுச்சு இப்போல்லாம். ஸோ நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா கூடியில் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த லக்ஷ்மி பேப்பர் ஸ்டோர் போயிருந்தோம். அல்லிமால் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து எங்களுக்கு குடில் செட்லாம் கிடைக்கல, நவம்பர் எண்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிருமா. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 weeks அப்புறமா தான் போய் பார்க்கணும் குடில் ஜாமான்லாம். எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடச்சதுனால ரொம்ப வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அல்லிமால் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி பேப்பர் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஜாமான்லாம் வாங்கணும்னா பிலோ 1000 நார்மல் கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்டார்ஸுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க.
பைன் ட்ரீஸ்லாம் வந்து 1200ல் நல்லா 6 ஃபீட்டு நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். பைன் ட்ரீலேயே வந்து லைட்டிங்ஸ்லாம் வச்சுக்க பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து 7000 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிம்பிளாக 400க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ட்ரீ வாங்கியாச்சு. இருந்தாலும் அந்த பைன் ட்ரீ மேலே ஒரு கண்ணாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேயே ஒரு குட்டி சைஸு ஒரு பைன் ட்ரீ வந்து வாங்கி வச்சிட்டேன். அது ஜஸ்ட் 150ல் கிடச்சிச்சு. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ், கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி பேப்பர் ஸ்டோரில் போயிட்டு ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸ்டார்ஸ்லாம் வந்து அங்கேயே இந்த பல்பில் வந்து நமக்கு மாட்டி காமிச்சிருவாங்க, எப்படி அது காமிக்குது, அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி திங்ஸு, இந்த சாண்டா பலூனில் வச்சுருக்க சாண்டா, அப்புறம் காட்டன்லேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து தொங்க விடுற மாதிரி உள்ள சாண்டா, அப்புறம் பென்சிலில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கிஃப்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அங்கே வந்து எல்இடி லைட்ஸ் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து நாங்கள் எல்இடி லைட்ஸ் அப்புறம் ப்ரொஜெக்டர்லாம் இந்த தடவை வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக போச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு தான் கிளம்பிட்டோம். இந்த புக் ஸ்டோர்ஸ்லாம் பார்க்கும்போது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு புக்ஸ்லாம் வந்து இங்கே ஓல்டு புக்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ண ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரம், ஐஷு, திவுகா, ஷைலு, மோனி, சத்யா, அலம்ஸ், நந்து, ஈஸ்வரி, ராஜி, ரெக்னி, ஷாரி பிரியா, இவங்க எல்லோரும் ஞாபகமும் வந்துச்சு எனக்கு. நானும் ஸ்டெஃபியும் கூட காலேஜ் டேஸ்லலாம் வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா அப்பா அம்மாட்ட பேக்கெட் மீனியை வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த டேஸ்லாம் மறுபடியும் கிடைக்காதான்னு கொஞ்சம் ஏக்கமாக தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு நக்கோடாவில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷனுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு தூக்க முடியாமல் வீட்டுக்காரர் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி வந்து சிக்கிருக்கேன் பார்த்தியா அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸை கொடுத்துட்டு கிளம்புனாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு திருப்தியான ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு ஒரு நல்ல வ்ளாகில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.